ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பஸ் ஸ்டாண்டில் நம்ம பார்த்து ஆசைப்பட்ட தள்ளுவண்டியில் வச்சு விற்கிற அதே காரப்பொரி தான். அதுக்கான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பொரி 4 கப், 1 கப் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 கப் கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, 1 கப் கேரட் துருவினது, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொரியில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே துருவி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு ஆனியன் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை. உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப. சாட் மசாலா, இது எல்லாமே உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் காரம் அதிகமாக போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பொரியிலே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கூடவும் நம்ம தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ முறை நீங்கள் இதை பார்த்து ஆசைப்பட்டுட்டு சாப்பிடாமல் வந்திருப்பீங்க, இனி அந்த மாதிரி கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இதை வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் தான், நம்மளுக்கு வந்து அதிகமாக பெருசாக எதுவும் தேவையில்லை. சாட் மசாலா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசை வரும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே அப்படியே பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.